வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்துல வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 8-9 நாட்களை கடந்து மகிழ்ச்சியாக உறுதியா வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு சகோதரர்களே. 8 நாட்களுக்கு மேல நம்ம வந்தாச்சு. இனியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் போன இரட்டைப்படை நாட்கள்ல வந்துருவோம். நம்ம ஒரு ஒரு நாளா கடந்து போலாம், சரிங்களா? ஒரு ஒரு நாளும் இன்னைக்கு எப்படியாச்சும் தாண்டிடுவோம், நாளைய தினம் இறைவன் கிட்ட ஒப்படைச்சிருவோம் ஆச்சுங்களா. நிச்சயமா உங்களால இந்த 144 நாள் சேலஞ்சில 3 மண்டல சேலஞ்ச வெற்றிகரமா கடந்து வர முடியும் நான் முழுமையா நம்புறேன். அப்புறம் கீழே கமெண்ட்ஸ் போட்ட டிஸ்கவுண்டிங் போட்ட அனைத்து சகோதரர்களும் வாழ்க வளமுடன். அனைவருடைய டிஸ்கவுண்டிங்கும் இறுதியில வரும். அதே சமயத்துல இன்றைக்கு வந்து நம் பிரம்மச்சரியத்திற்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய பட்டினத்தார் பத்திரகிரியாரின் கதையை இந்த வீடியோ இறுதியில பார்க்க போறோம். அதற்கு முன்பாக சில பல சகோதரர்களின் கேள்வி பதில்கள், அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த கதைக்குள்ள போயிடலாம். வாழ்க வளமுடன். சகோதரர் சொல்லியிருக்காரு, ஆனா என்னுடைய பெயர் ரங்கநாதன். நான் பிரம்மச்சரிய அனுபவங்கள் கூறுகிறேன். நான் 90 நாள் பயணங்கள் எனக்கு சக்தி கிடைக்கும். நான் என் உடலில் தேஜஸ் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். எனது 60 நாளில் எனது பிரம்மச்சரியம் துவங்கி 60 நாளில் ஓட்டினவர் உரிமமும் பெற்றுவிட்டேன். என் காதலி என்னை கவனிக்கிறார். அட்ராக்ஷன் அதிகரித்துள்ளது. எனக்கு மிகுந்த மரியாதை கிடைத்துள்ளது. இப்போ நான் வந்து சீசன் 12 9வது நாள்ல வந்துட்டு இருக்க, கூடவே வந்துட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும், நான் சொல்லணுங்கிறதே இல்லை. பல சகோதரர்கள் நேரடியாக அனுபவிச்சதன் காரணமாக தான் பிரம்மச்சரியத்துல தொடர்ந்து நிலைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 8 நாள் 9 நாள் இருக்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கிறத பெனிஃபிட்டை விட ஒரு 80 நாள் 90 நாள் எல்லாம் கிடக்கும் போது உலகத்தை நீங்கள் பார்க்கும் பார்வையே மாற ஆரம்பிச்சிடும், சரிங்களா? டோட்டலா டிராஸ்டிக்கலா சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆகவே மன உறுதியோடு கடந்து வாருங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது வசந்த் அப்படிங்கிற சகோதரர் கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. அவரும் தன்னுடைய பெனிஃபிட்ஸ போட்டிருக்காரு, உங்களுக்காக படிக்கிறேன். பிஃபோர் தட், 110வது நாள் இருக்காரு. பிஃபோர் தட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹெட் அண்ட் நெக் பெயின் weekly 3 times. Because of that, I continually using painkiller tablet. And now, after 3 months of celibacy, my headaches was completely gone. Also, my hair fall stopped. Now, totally I avoided painkiller tablet forever. வாழ்க வளமுடன். நம் சகோதரர் வலி நிவாரணி கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருந்திருக்காரு. தற்போது ஒரு 3 மாத பிரம்மச்சரியம் கடந்த உடனே அதனுடைய உதவி இல்லாமலேயே ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதா சொல்றாரு. இது மாதிரி 1-2 இல்லைங்க, இந்த மாதிரி 1000கணக்கான பெனிஃபிட்ஸ் நம்முடைய சேனல் வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதுல கமெண்ட்ஸ்ல எவ்வளவோ சகோதரர்கள் அனுபவங்கள் போட்டிருப்பாங்க. நம்ம அனுபவ வீடியோக்களும் எவ்வளவோ போட்டிருப்போம். சகோதரர் சிலர் கேட்டாங்கன்னா நோ ஃபேப் பெனிஃபிட்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க. அது நம்மளே நானே சொல்லிட்டே இருக்கிறதுல ஒன்றும் இல்லை. பல சகோதரர்களின் அனுபவங்களை பார்க்கலாம் நீங்க. அடுத்தது என்னதான் அடுத்தவங்க சொல்லிட்டு இருந்தாலும் அடுத்தவங்க அந்த இன்பத்தை அனுபவிச்சாலுமே நீங்க அனுபவிக்கணும்ல, உங்களுக்குள்ள நீங்க அனுபவிக்கணும். என்ன ஒரு 10 நாள், நீங்க இதுவரை 10 நாள் மேக்சிமம் கடந்திருக்கீங்களா? நீங்க ஒரு 20 நாள் கடந்தாலே பெனிஃபிட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்துவதற்கான கர்மாசை செய்ய ஆரம்பிச்சா உங்களுடைய பெனிஃபிட்ஸ் இன்னும் நல்ல பூதாகரமா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆகவே மன உறுதியோடு கடந்து வாங்க. இன்னைக்கு 1 நாள் தான், இன்னைக்கு 1 நாள் கடப்போம். நாளைக்கு நாளைக்கான சக்தியை ஈசன் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இன்றைய தினம் பிரம்மச்சரியத்தில் உறுதியா வாங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் அறிவுரை சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு நாளும் முதல் நாள் என்றே கருதி பேரூக்கம் கொள்ள வேண்டும். டெய்லி ரொட்டீன், தினசரி ஒழுக்க விதிகளை விடாமல் விடாப்பிடியாக மிக கடுமையாக பின்பற்றுங்கள். செல்போன் நோண்டுவது, காதல், காமம், பாடல் போன்ற சில்லறைத்தனமான விஷயங்களை சிந்தனை செய்வது, இது போன்ற செயல்களில் நாம் சிறிது அலட்சியமாக இருப்பதாக தோன்றினாலும் உடனடியாக கடுமையான முறையில் இறங்கி உங்கள் செயல்களை எண்ணங்களை மாற்றுங்கள். உடலுக்கு கடுமையான பயிற்சி கொடுங்கள். சுவாசத்தை ஆழப்படுத்துங்கள். புதிய மனிதனாக மாற வேண்டுமெனில் நம் பழைய பதிவுகளை மரணிக்க செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன். மிக அருமையான கருத்து. நான் சகோதரரின் பெயர் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். மிக சிறப்பா சொல்லியிருக்கீங்க. அதான் ரொம்ப வந்து நம்முடைய கையில தான் இருக்கு, உங்களுடைய கையில தான் இருக்கு ஆச்சுங்களா. தானே அருளால் சிவயோகம் தங்காது. உங்களுக்கு முதல் நீங்க அருள் பண்ணிக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் உங்கள் ஆற்றல் விரயத்துல நீங்க இறங்கிட்டீங்கன்னா அப்ப தேவையான விஷயங்களை இழக்க வேண்டியது வரும், புரிஞ்சுதுங்களா? தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணா தேவையான விஷயங்களை விற்க வேண்டி வரும்னு சொல்லுவாங்க பினான்சியலி. பொருளாதாரத்துல
தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டே இருந்தா நம்ம கிட்ட எசன்ஷியலா இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் விற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம். அதே மாதிரியே தேவையில்லாத விஷயங்களை நீங்க ஆர்டர் செலவு பண்ணிட்டு மொபைல் அது இது இதெல்லாம் யூஸ்லெஸ் திங்ஸ்ல இன்பத்துல ஆர்டர் செலவு பண்ணா நம்ம கிட்ட இருக்கிற எசன்ஸா இருக்கிற உயிராற்றலை இழக்க வேண்டியது வந்துடும், சரிங்களா? அதனால நம்ம நமக்குள்ள ஒரு ஒரு நாளா உறுதியா இந்த ஒரு 103 மண்டலங்கள்ல நல்ல நல்ல பழக்கங்கள் நம் சின்ன வயசுல இருந்து நம்ம பெற்றோர்களும் நம்முடைய ஆசிரியர்களும் எவ்வளவோ பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் வாழ்க்கையில எடுத்து அதையெல்லாம் வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல ஷெட்யூல் போட்டு இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன், இந்த தேவையற்ற ஆற்றல் விரயங்களை தவிர்த்துருவேன் ஒரு உறுதியோடு கடந்துவாங்க. இந்த ஒரு 3 மாதங்கள் மாலை போட்டிருக்கிற மாதிரி, ஒரு கோவிலுக்கு மாலை போட்டிருக்கிற மாதிரி, இந்த 3 மண்டலங்கள் முடிந்தோடனே நம்ம தவலிங்கேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீபத்தன்று தவமாற்ற போற வெடிய வெடிய எல்லோரும் வரப்போறீங்க. அப்போ நீங்க இந்த எப்படி நம்மளை நம்ம தகுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கே நான் விட்டுறேன், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, ப்ரோ ஐ எம் அட் டே 6 பட் பாஸ்ட் 2 டேஸ் தூக்கம் வரல, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, என்ன பண்றது? இது வந்து ஆற்றல் அதிகமா இருக்கிறதுக்கு பழக்கம் இல்லாததுனால தூக்கம் வராம, எனர்ஜி ரொம்ப டயர்டாயே தூங்கி பழகியாச்சு, திடீர்னு எனர்ஜி இருக்கும்போது தூக்கம் வராத மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா சும்மா உட்காந்துருங்க, தூங்குங்க, உட்காந்துட்டே தூங்குங்க, உட்காந்துட்டே உங்கள் சுவாசத்தை கவனிங்க, உங்களுடைய உணர்வுகளை கவனிங்க. நீங்க பயிற்சிகளில் இருந்த வரிசையா 12 விதமான தவமுறைகள் கொடுத்துருப்போம், உங்களுக்கு எது செட் ஆகி வருது அதை செஞ்சுட்டு இருங்க. கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஆகியில கொட்டாய் வர ஆரம்பிச்சு உங்களை ஆட்டி விட்டு அதே உங்களை படுத்துவங்க வச்சிருக்கு, சரிங்களா? நீங்க ஒரி பண்ணவே வேண்டாம், தூக்கம் வரமாட்டேங்குது அப்படிங்கறதுக்காக உங்களுடைய ஆற்றலை போயிட்டு தேவையற்ற விஷயங்கள்ல இறங்கிடாதீங்க. இரவு நேரத்துல அப்புறம் பசிக்கும், சாப்பிடுவீங்க, அப்புறம் எதையோ ஒண்ணு பண்ணுவீங்க, திரும்பவும் போய் சிக்கல மாட்டிக்குவீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், 8 மணி ஆனா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோமா, 8 மணிக்கு மேல தூக்கம் வரலையா, உட்காருங்க, சும்மா உட்காருங்க, உங்களுடைய சுவாசத்தையும் உங்களையும் உங்களை கவனி, அப்படியே அமைதி. எந்த எண்ணம் வந்தாலும் சிவத்துக்கு அர்ப்பணம் பண்ணிருங்க, ஏதாச்சும் எண்ணம் வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி சிவனின் பாதத்துல போட்டுருங்க, அப்படியே சும்மாவே இருங்க, எம்டியா எம்டியா இருக்கிறதுக்கு என்ன ஆகுனா நீங்க இதனால என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய எனர்ஜிய உங்களுக்குள்ளேயே மடைமாற்ற ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே மடைமாற்றிட்டே இருக்கீங்க. அப்ப என்ன ஆகும், தானாகவே தூக்கம்ங்கிறதே எனர்ஜியை கிராப் பண்றது தானே, அப்ப தானாகவே உங்களுக்குள்ளாக ஆற்றல் உங்களுக்காக போயிட்டே இருக்கீங்க, உறக்கம் வர்ற மாதிரி ஸ்டேஜ் வந்துடும், அப்புறம் அப்படியே படுத்த சீக்கிரம் தூங்கிடுவீங்க, சரியா? வாழ்க வளம். அது கொஞ்ச நாள் அப்புறம் போகப்போ சரியாயிரும், 8-9 மணிக்கு படுத்தீங்கன்னா 2-3 மணிக்கு தெளிஞ்சிடும். அப்புறம் எந்திரிச்சு என்னங்க பண்றதுன்னா இதே தான், விந்துஜெயம் பயிற்சி பண்றோம், உட்கார்றோம், தவம் பண்றோம், யோக பயிற்சி பண்றோம், நமக்காக நம்ம வாழ்றோம், சரிங்களா? வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு 19 வயசு ஆகுது, நான் ஓராண்டாக உங்களை பின்பற்றுகிறேன், நான் அதிகபட்சமாக 4 மாதங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்தேன், 2023 மற்றும் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் 3 மாதம் பிரம்மச்சரியத்தில் இருந்தேன். அப்போது பல தேவையில்லாத படங்கள் மற்றும் கல்லூரியில் உள்ள பெண்ணை பார்த்து சிற்றின்ப செயல்களில் ஈடுபட்டு வந்தேன். மீண்டும் கடந்த 15 நாட்களாக பிரம்மச்சரியத்தில் இருந்தேன், இன்று மீண்டும் தோற்றுவிட்டேன். நான் 3 மாதங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்த போது மிகவும் சுறுசுறுப்பாக வலிமையாக இருந்தேன், ஆனால் நான் என்ற ஆணவம் கூடியது, அதனால் கல்லூரியில் சண்டை போடுவது மற்றும் ஒரு சண்டையில் ஹாஸ்டல் வார்டனையும் அடித்து விட்டேன். இதனால் கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டு தற்போது 2 மாதங்களாக சுய இன்பத்தில் மூழ்கி முத்தெடுத்துக் கொண்டிருந்தேன். மீண்டும் உங்கள் விளையங்கள் பார்த்து 15 நாட்கள் நடந்து இன்று ஆற்றல் வரையும் செய்தேன், என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும், எனக்கு வழிகாட்டுங்கள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு 3-4 மாசம் பிரம்மச்சரியம் கடந்திருக்கீங்க, வழிகாட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்கான ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்காரு. இது 19 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற அபரிமிதமான எனர்ஜி, 2 மடங்கு எனர்ஜி உற்பத்தி ஆகும் உங்க உடல், சரிங்களா? முதல் உங்க உடல் வளர்ச்சிக்கான ஆற்றலும் அப்புறம் உடல் இயக்கத்துக்கான ஆற்றலும், 2 மடங்கு ஆற்றலை உங்களுடைய உடல் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கும். இந்த சமயத்துல எல்லாம் நீங்க சுய இன்பத்தில் சிக்கினீங்கன்னா உடல் வளர்ச்சி அபரிமிதமா தடைபடும். உடல் வளர்ச்சி தடைபடுறது மட்டும் இல்லாம உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கலாம், இந்த இளமை காரணமா தெரியாம இருக்கலாம், ஆனா வளர்ச்சியில் அந்த பாதிப்பு கொண்டு வந்து சேர்த்திரும். அடுத்தது வந்து இப்ப உங்களுடைய ஆற்றல் அபரிமிதமா இருக்கு, பிரம்மச்சரியத்தில் இருந்து பாக்குறீங்க, அதை சரியான வகையில நீங்க டிரான்ஸ்மூட்டேஷன் பண்ணலைன்னா அது வந்து வேற வேற விதங்கள்ல மனிதர்கள் இப்ப இந்த மாதிரி வார்டன் கூட சண்டைக்கு போறதா அது இது இதெல்லாம் இயல்பாகவே வர ஆரம்பிச்சிடும். அதுக்குதான் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கான ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. நீங்க இது கல்விக்கான பருவம், இந்த பருவத்துல நீங்க எனர்ஜி அதிகமா இருந்தா ஏன் நீங்க வந்து பல சகோதரர்கள் ஜிம்முக்கு போறங்கிறாங்க, கராத்தே கத்துக்கிறாங்க, கும்ஃபு கத்துக்கிறாங்க, தன்னை மேம்படுத்திக் கொள்ற செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் விஷயங்கள்ல கவனம் செலுத்தலாம். விந்துஜெயம் பயிற்சி பண்றீங்கன்னா யோகம் பண்ணலாம், தவம் பண்ணலாம், உங்களுக்குள்ள ஆழ்ந்தாழ்ந்து போய் போய் உங்களை இன்னமும் நல்லா அறிவாளியா ஒன்ன வளர்த்திக்கலாம், சரிங்களா? இந்த வெளி உலகத்துல போயிட்டு தேவையில்லாம இந்த நாய் வந்து இன்னொரு நாய் ரோட்டை பார்த்து குறைச்சி சண்டை கட்டிட்டு இருக்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை, கரெக்டா? பரவாயில்ல, விடுங்க, அந்த நடந்தது நடந்துருட்டு. பிரம்மச்சரியத்துல நிலைக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ளாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருங்க,
கடந்த விஷயங்கள் கடந்ததாகவே இருக்கட்டும், உங்களுக்கு இன்னும் 25 வயசுக்கு டைம் இருக்கு. பிரம்மச்சரியத்துல நிலைச்சு வாங்க, உறுதியா வாங்க, விந்துஜயம் பற்றி ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. அன்பான சகோதரரே, உங்களுடைய வயதில் பலருக்கும் இது பற்றி தெரியாம இருந்திருக்கு, உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சிருக்கு, நீங்க உங்களால பிரம்மச்சரியத்துல நிலைக்க முடியும். நீங்கள் மிக அருமையான இந்த பாரதத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கு, ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு மிகச்சிறந்த சாதனையாளராக, ஒரு வழிகாட்டியா வர்றக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க போயிட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியை இன்னொரு உயிரை கஷ்டப்படுத்துறதுக்கு செலவு பண்ண வேண்டாம். அதனால யாருக்கு எந்த பலனும் இல்லை. நீங்க உங்களை மேம்படுத்திக் கொள்றதுக்கு உங்களுக்குள்ளாக நீங்கள் நிலை பெற தவத்தில் இறங்குங்கள், தவம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை உலகத்துல. அது போக உலக விஷயங்கள் ஏதாச்சும் சாதிக்கணும்னா ஒரு லட்சியத்தை வைத்து அதனோடு போங்க, அதன் பின்னாடி போங்க, தவறே இல்லை. ஆனா சிற்றின்பத்துக்குள்ளேயும் நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே போகாதீங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. அடுத்தது சகோதரர் சொல்லியிருக்காரு, உண்மை சகோ, ஆற்றல் விரயம் செய்த அடுத்த 3-4 நாட்களுக்கு வாழ்வே நரகமாகத்தான் இருக்கும். ரோட்டில் பயந்து பயந்து உணவு தேடும் நோய் பிடித்த ஒரு நாயை போல உணர்வோம். எவ்வளவு உண்மை இந்த கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப எவ்வளவு உண்மை தெரியுங்களா. அது ஆற்றல் விரயம் செஞ்சுட்டு நான் ஸ்விமிங் பண்ணிட்டு நான் சூப்பரா இருக்கு, அதா இருக்கு, இது இருக்கு. இளமையில நல்லா இருக்கலாம், 15, 18, 25, 30 வயசு வரைக்கும் நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கிற மாதிரி ஒரு 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 மாயையில் இருக்கலாம். ஏன்னா உடல் வளர்ச்சிக்கான ஆற்றல் உற்பத்தி ஆயிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியப்படுத்தாது. ஏன்னா உடல் முழுசா வளரல, 25 வயசுக்குள்ள உடல் முழுமையான வளர்ச்சியை அடையல, வளர்ந்துட்டு இருக்கிற ஸ்டேஜ். அப்போ நீங்க ஆற்றல் விரயம் பண்ணா கூட அது உங்களுக்கு உணர்த்துற அளவுக்கு உடம்புக்கு தெரியாது. ஆனா ஒரு 30 வயசு 40 வயசு எல்லாம் வரையில உடல் முழுமையா வளர்ந்துருச்சு, இதுக்கு மேல வளர்ச்சிக்கு அங்க ஒண்ணும் இல்லை. அப்ப சொல்லு உடம்பு, நீங்க ஆற்றல் விரயம் பண்ணீங்கன்னா சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு நோய் பிடித்த, ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோய் பிடித்த ஒரு நாயானது ரோட்ல எப்படி உணவு சாப்பிட்றதுக்கு பயந்து 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 யாராச்சும் கல்லில் அடிச்சிருவாங்களான்னு பயந்து பயந்து போற மாதிரி சுய இன்பம் பண்றவன், ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இருக்கிறவன் பயந்து பயந்து தான் போக வேண்டியதா இருக்கும். மனது அந்த மாதிரி வீக் ஆயிருக்கும், அந்த அளவுக்கு பலவீனமான மனதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும். பிரம்மச்சரியத்தில் நினைச்சிட்டு வாங்க, உறுதியா வாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை, பூமியில வாழ்றதுக்கு தகுதியற்ற மனிதரா மாறிடுவோம். பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நினைச்சிட்டு வாங்க, யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க, அதையும் கேட்டுக்கோங்க. ஆனா பிரம்மச்சரியத்தில் நினைச்சு பார்த்துட்டு அப்புறம் கேட்டுக்கோங்க. ஒரு 3 மண்டலம், 48 நாள் 48 நாள் 48 நாள் சத்தியமா கடந்து வாங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் நீங்களே உணர்ந்துக்குவீங்க. உங்களுக்குள்ளாக ஈசன் நிரம்பிய பின்னு அவரே வழிகாட்டுவாரு, அவரே எல்லாம் சொல்லிடுவாரு, அப்புறம் ஒண்ணுமே வேண்டியது இல்லையே. அதனால முதல்ல முயற்சி பண்ணாம நீங்க ஜட்ஜ்மெண்ட் முடிவெல்லாம் எடுக்காதீங்க. பலர் வந்து ஒரு சகோதரர் கமெண்ட்ஸ்ல வந்து அமெரிக்கா வந்து இதெல்லாம் பிரம்மச்சரியத்தை பத்தி எல்லாம் பேசல, ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய நம்பர் 1 நாடா இருக்கு, நம்ம நாடியே எப்படி இருக்கு அப்படிங்கிற. நம்ம நாடு பிரம்மச்சரிய கல்வி முறையில, ஒழுக்கமான கல்வி முறையில, ஒரு அந்நிய நாட்டுக்கெல்லாம் அடிமையாகாத டைமிங்ல கிட்டத்தட்ட 10,000 வருடங்களுக்கு மேல் உலகிலேயே நம்பர் 1 பொருளாதார நாடாக இருந்திருக்கிறது. ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஒழுக்க கல்வி முறையை சிதைச்ச பிறகு, பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை மறந்த பிறகு, திருமூலர் காலத்திலெல்லாம் நம்முடைய கோரக்கர் போகர் காலத்துல எல்லாமே ராஜராஜ சோழனும் உலக மகா சக்கரவர்த்தியாக நம்முடைய மன்னர்கள் தான் இருந்தாங்க ஆச்சுங்களா. வெளிநாட்டவர்கள்லாம் ஆடு மாடுகளை போல தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு 2000 வருஷம் தான் அவங்களோட கலாச்சாரம் எல்லாமே. இப்ப வந்து காசை அச்சடிச்சு, பணத்தை அச்சடிச்சு ஒரு அசுரத்தனமான விஷயங்கள்ல போய் உலகம் எங்கேயோ குட்டிச்சவராயிட்டு இருக்கு. இப்ப பாரத தேசத்துல நம்ம நாட்டுல எத்தனை பேர் பிரம்மச்சரியத்தில் இருக்காங்க. நம்ம போய் அமெரிக்காவில் ஜெயிச்சிடலாங்க இருக்கு, அவனும் பைத்தியக்காரன் நம்மளும் பைத்தியக்காரன் ஆயிட்டு, பைத்தியக்காரனும் பைத்தியக்காரன் யாரு முதல் இடத்துல இருந்தா என்ன சொல்லுங்க. இன்னும் நம்ம நாடே பிரம்மச்சரியத்தில் இருக்கிற மாதிரி நான் பேசுறதுனால ஒட்டுமொத்த தமிழ் 8 கோடி பேருமே பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிடுற மாதிரியுமே, நிலைச்சிட்டு இருக்கிற மாதிரியுமே, உடனே அமெரிக்காவை தாண்டி பொருளாதாரத்துல வளராத மாதிரியும் எல்லாம் பேசலாம். என்னங்க நீங்க உங்களை மேம்படுத்திக்கோங்க, நம்மளை மேம்படுத்திக்கலாம். முதல்ல நம்மளை பார்ப்போம், நம்மளை மேம்படுத்தினா நம்ம இல்லைன்னா உலகமே இல்லை, நம்ம இல்லைன்னா நமக்கு உலகமே இல்லை, முடிஞ்சு போச்சு. ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா உங்களால வெளி உலகத்தை பார்க்க முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெளி உலகத்துல எவ்வளவுதான் அழகழகா காட்டினாலும் உங்களால ரசிக்க முடியாது. இந்திரியம் தீர்ந்து விட்டால் சுந்தரியே வந்து நின்னாலும் பேய் போலதான் தெரியவா, புரியுதுங்களா. அதனால நம்மளதான் நம்ம மேம்படுத்திக்கோ, நம்மளை மேம்படுத்தினாதான் உலகத்துல இருக்கிற வாய்ப்புகள் தெரியும், சூழல்கள் தெரியும், எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். உலகமே நம்ம இருந்தாதான், நம்ம இல்லைன்னா உலகமே கிடையாது. நமக்கு ஒரு சின்ன இவ்வளவு இருக்கிற சதையில நரம்புல, ஒரு சின்னூண்டு நரம்புல ஒரு சின்ன குண்டூசிப்பட்டா அந்த வழி போது நமக்கு இந்த உலகத்தை மறக்கிறதுக்கு, சரிங்களா. உலகத்தை மறந்துடுவோம், இங்கேயேதான் இருப்போம், அமெரிக்காவை பத்தியில எங்க நினைக்கிறது, இங்கேயே சிக்கிக்குவோம், அவ்வளவுதான். ஆனா பிரம்மச்சரியத்துல நினைச்சு உங்களை வலிமையாக்கிட்டே போகும்போதுதான் இந்த உலகத்தை பத்தி எல்லாத்தையும் நம்ம எப்படி மேல வர்றது எல்லாமே அப்புறம் பாக்கலாம். இப்ப அந்த ஸ்டேஜ் எல்லாம் இல்ல. இப்ப நீங்க முதல்ல நீங்க உங்க பையனுக்கு நீங்க பிரம்மச்சரியத்தை போதிக்க முடியாது, அவனே கேட்க மாட்டான். அந்த மாதிரி உலக சூழ்நிலை, வெளி உலகம் அப்படி இருக்கு. அதனால நீங்க உறுதியா இருந்து இருங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில, நீங்க ஸ்டெபிளைஸ் பண்ணுங்க. நம்மள மாதிரி 1000 பேர் ஆயினும் பிரம்மச்சரிய பயணத்துல 3 மண்டலமாச்சு கடந்தாங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும்.
1000 பேர் வீடியோ பாக்குறாங்கன்னா 1000 பேரும் ஒரு 3 மண்டல பிரம்மச்சரியம் கடந்துட்டா அங்கிருந்துதான் துவங்கும் முன்னேற்றமே. சரிங்களா? முன்னேற்றம் எல்லாம் எங்கேயோ இருந்தெல்லாம் வராது. புரட்சிகள் எல்லாம் பிரச்சனை தான், திரட்சி தான் வேணும். திரட்சினா என்ன? திரண்டு வர வேண்டும். புரியுங்களா? திரளணும் நம்ம ஆற்றல் வழியாக, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி திரண்டுதான் வரணும். அதுக்கு பலரும் பிரம்மச்சரியத்துல நிலைக்கு ஆரம்பிக்கணும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அடுத்தது கதைக்குள்ள போயிடலாம். ஹாய் அண்ணா, நான் வந்து செலிபஸில 11 நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த 11 நாள்ல ஐ எம் ஸ்லீப்லெஸ் அண்ட் ஃபீலிங் சோ டயர்ட், அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் அண்ட் ஒர்த்லெஸ். பிளீஸ் அட்வைஸ் மீ ஹவு டு ஓவர்கம். அன்பான சகோதரர், நீங்க 11 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து பிளாட் லைன் இருக்கலாம், அதாவது ஒரு ஓரளவுக்கு இந்த 10 நாள் நல்ல எனர்ஜியா தெரிஞ்சிருக்கலாம். அடுத்தது உங்க வயது நீங்க போடல. அடுத்தது வந்து உடல் எவ்வளவோ குறைபாடு, இத்தனை வருஷம் ஆற்றல் வரையும் பண்ணதில். அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த ஆற்றல ஃபுல்ஃபில்டா இருந்த எனர்ஜி அந்த அந்த குறைபாடுகளை சீர் செய்வதற்காக நியூட்ரலைஸ் ஆகும். அதை வந்து பிளாட் லைன் சொல்லுவோம். நீங்க பிளாட் லைன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திரும்பவும் ஒரு 10-15 நாள். இப்ப இந்த பிளாட் லைன்ல இருந்து என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, இந்த சுய இன்பம் பண்றதுக்கான ஆர்வம் எல்லாம் இருக்காது. ஆச்சுங்களா? அப்படி ஸ்மூத்தா போயிடும். எப்பவுமே பெனிஃபிட் பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா ஆற்றல் நம்ம விரைவு பண்ணி பண்ணி அந்த இன்பத்துல பெனிஃபிட்டை பார்த்து பார்த்து பழகிட்டோம். நமக்கு முதல் இன்பம் எல்லாம் தேவையில்லை. முதல்ல எல்லாம் கியூர் ஆகணும், பண்ணியிருக்கிற மிஸ்டேக் எல்லாம் சரியாகணும். ஆச்சுங்களா? நல்ல எனர்ஜியா இருக்குதுன்னு சொல்றவங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்டேஜ் வந்திருக்கு. அடுத்தது டயர்டா இருக்குதுன்னா அந்த ரிக்கவர் ஆகிற வேலை நடக்குது. ரிக்கவர் ஆகிற வேலை நடக்கையில டயர்டா தான் இருக்கும். மருத்துவமனையில ஒரு சர்ஜரி பண்றதுக்குள்ள போனீங்கன்னா அங்க டான்ஸ் எல்லாம் ஆட முடியற அளவுக்கு எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அங்க எப்படி மயக்க மருந்து கொடுத்து கொடுத்து தூங்க வச்சுட்டே இருப்பாங்க, ஓய்வெடுக்க வச்சுட்டே இருப்பாங்க. அதுதான் நடக்குதுங்க. நீங்க டயர்ட் ஆகுறீங்கன்னு உள்ள வேலை நடக்குதுன்னு அர்த்தம். அதனால ரெஸ்ட்ல இருந்து உங்களை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை. இப்ப கதைக்குள்ள போயிடலாம். அதாவது ஒரு மிகப்பெரிய ராஜ்யம், பட்டணத்தார் வந்து தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு காட்டுக்குள்ள போயிடுறாரு. அவருடைய தாயார், பட்டணத்தாரின் தாயார் வந்து இறந்துடுறாங்க. தாயார் இறந்தோடனே தாயாருக்கு வந்து கொல்லி வச்சுட்டு பட்டணத்தார் வந்து துறவு வாழ்க்கைக்காக வந்துட்டாரு. சில வருடங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல அந்த காட்டுக்குள்ள ஒரு நபர், ஒரு பாக்கறதுக்கு பார்த்தா ஒரு ராஜகுமாரன் மாதிரி, ரொம்ப ஒரு தேஜஸோட ஆனா ரொம்ப சோகமா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. பட்டணத்தார் பார்த்தோடனே அவரு வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஏன்னா பட்டணத்தார எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் எல்லா நாடுகளுக்கும் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்த ரிசர்வ் பேங்க் மாதிரி மிகப்பெரிய செல்வந்தார் பட்டணத்தார். அதனால எல்லா நாட்டு மன்னருக்கும் இளவரசருக்கும் பட்டணத்தார தெரியும். அவர் துறவரம் போன விஷயமும் தெரியும். அதனால பட்டணத்தார் பார்த்தோன்னா அந்த இளவரசனுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் வந்து அவர் பட்டணத்தார் காலில் வந்து விழுகிறார். ஐயா, பட்டணத்தடிகளே, எல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்க, நானும் அந்த மாதிரி தான், எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே பட்டணத்தார் வந்து சொல்றாரு, நல்லா இருப்பா, ஏன் உனக்கே இந்த நிலைமையாயிருச்சு, இவ்வளவு பெரிய தேசத்தோட ராஜகுமாரன் ஆச்சு, நீயே காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு பட்டணத்தார் கேட்கிறார். அதுக்கு அந்த ராஜகுமாரன் சொல்றாரு, ஐயா, என்னுடைய அண்ணன் பெயர் பத்திரகிரியார். பத்திரகிரியார் வர்றார் இப்பதான். பத்திரகிரியார் அவர் வந்து தன்னுடைய மனைவி தனக்கு துரோகம் செய்யறாங்கிறதே தெரியாம இந்த மாதிரி இருக்க, தெரியாம அவங்க மேல ஓவரா நம்பிக்கை வச்சிருக்காரு. நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், என்னுடைய அண்ணியார் வந்து இந்த மாதிரி ஒரு குதிரை ஓட்டும் சாரதியின் மீது அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை நான் என் அண்ணன் கிட்ட, அதாவது பத்திரகிரியார்கிட்ட நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். அவருக்கு தன் மனைவி மேல ஓவர் நம்பிக்கை, அதனால என்னை அடிச்சு முடுக்கி விட்டுட்டாரு அப்படின்னு பட்டணத்தார்கிட்ட வந்து சொல்றாரு. பட்டணத்தார் அதை கேட்டோடனே ஷாக் ஆயிட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நாடு, ஒரு தேசம், அந்த நாட்டுல சில லட்சம் சில கோடி மனிதர்கள் வாழ்றாங்க. அந்த மனிதர்களுக்கு ஒரு மன்னன் இந்த மாதிரி ஒரு முட்டாளாக வாழ்ந்து விட்டால் என்ன பண்ண முடியும், அந்த மக்கள் எல்லாருக்குமே அது பாதிப்பு தானே அப்படிங்கிறதுனால, சரிப்பா நீ கவலைப்படாத, நான் சென்று உன்னுடைய அண்ணனை நல்வழிப்படுத்துகிறேன் அப்படின்னு பட்டணத்தார் சொல்லிட்டு நாட்டுக்குள்ள பட்டணத்தார் பத்திரகிரியாரை சந்திப்பதற்காக போகின்றார். ஆச்சுங்களா? இதான் கதை துவக்கம். அப்புறம் பட்டினத்தார் வந்து அரண்மனைக்குள்ள போறார். பட்டினத்தார் வர்றாருன்னு தெரிஞ்சோடனே பத்திரகிரியார் மன்னராச்சா, அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல பட்டினத்தார் வந்திருக்காரு, ஐயோ துறவி வந்திருக்காருன்னு ஓடி வந்து பட்டினத்தடிகளோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பட்டினத்தார அவருடைய அரண்மனைக்கு உள்ள கூட்டிட்டு போறார். பத்திரகிரியார் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு சில சில சந்தேகங்கள் ஆன்மீக விஷயமான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டே உள்ள வந்துட்டு இருக்கும்போது பட்டினத்தார் சொல்றாரு, அப்பா, அரண்மனைக்கு வந்துடுறாங்க, உள்ள வந்து பேசல, அப்பா இது வந்து ஒரு மிக அருமையான மாம்பழம், இந்த மாம்பழம் நீ யாருக்கு மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறியோ நீ அவங்க கிட்டதான் கொடுக்கணும். அப்படி நீ கொடுக்குற இந்த மாம்பழம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆயுள் 2 மடங்கு அதிகரிக்கும்.
அப்படின்னு சொல்லி என்னுடைய தவ வலிமையை வச்சு நான் இந்த பழத்தை கொடுக்குறேன். நீ வந்து எனக்கு வந்து இது வேண்டியது இல்லை, நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீ இந்த மண் நாட்டோட மன்னனை இருக்கிறனால நீ வச்சுக்கோ அப்படின்னு மன்னர்கிட்ட கொடுத்தோடனே மன்னர் வந்துட்டு சொல்றாரு, ஐயா எனக்கும் வாழ்க்கையில் பெருசாக பிடிப்பெல்லாம் இல்லையே ஐயா, நாட்டுக்கு மன்னனா இருந்து நான் கடமை செய்யணும்னு என்னுடைய கடமையை நான் முழுமையா செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் இந்த பழத்தை என்னுடைய மனைவியிடம் நான் கொடுக்குறேன் ஐயான்னு சொல்லிட்டு மனைவி கூப்பிடுறாரு. மனைவி கூப்பிட்டு மனைவி கையில கொடுக்குறாரு. அப்ப பட்டணத்தார் சொல்றாரு, ஏன் நீ பெண்கள் மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கிற, அதுல எவ்வளவோ மாயமும் மயக்கங்களும் இந்த நாட்டை சீரழிச்சோம், நீ நல்லவனா இருக்கிற அதனாலதான் நான் வந்திருக்கேன், ஆனா நீ பெண்கள் மீதெல்லாம் இவ்வளவு நம்பிக்கை வைக்காத, நீ சாப்பிட்டு நீ வலிமையா இருந்தீங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு உடனே பட்டணத்தார் வந்து, ஐயா அப்படி இல்லைங்க ஐயா, என்னுடைய வாழ்க்கை துணையை மகிழ்ச்சியா இருந்தாலே நானெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்துருவேன் அப்படின்னால சொல்லிட்டு கொடுக்குற. திரும்பவும் பட்டணத்தார் சொல்றாரு, பெண்கள் மீது இவ்வளவு நம்பிக்கை வேண்டாமப்பா அப்படின்னு அழுத்தி சொல்றாரு. கேட்டோடனே பத்திரகிரியாருக்கு பத்திட்டு வருது, ஏன்னா ஏற்கனவே ஒரு டென்ஷன்ல இருக்கிற ராணி பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க, பத்திரகிரியாரே வந்து இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு, இனி ஒரு முறை நீங்க என்னுடைய ராணியை பத்தி ஒரு வார்த்தை தவறா சொன்னா என்னால் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு பட்டணத்தார் பார்த்து சொன்னோடனே, பட்டணத்தார் சும்மாவா இருப்பாரு, பட்டினத்தார் வந்து அத்தனை பாடல்களை எழுதி வச்சிருக்காரு, எல்லா விஷயங்களையும் வந்து இந்த இன்பத்து பின்னாடி போகாத, அது மாயை அது போலேன்னு பட்டினத்தாருடைய பாடல்கள் அவ்வளவு தூரம் ஓப்பனா இருக்கு மச்சே. அவர் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் மன்னா நீ வந்து பெண்கள் மீது இவ்வளவு பற்று கொள்ள கூடாது, இது நாட்டுக்கு நல்லதல்லன்னு திரும்பவும் சொல்றாரு. திரும்பவும் சொன்னோடனே பத்திரகிரியர் சொல்றாரு, இந்த துறவியை சென்று சிறையில் வையுங்கள், நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் தூக்கிட்டு போய் சிறையில் வச்சிடறாங்க. பட்டினத்தாரு இது வேணும் சிறைக்கு போகணும்னு இதெல்லாம் சொல்லியிருக்கிறார், சிறைக்கு போயிடுறார். அடுத்ததாக ஏன்னா அவருக்கு வந்து அரண்மனையில் தங்கறதுக்கு விருப்பம் இல்லை, மன்னர் இவ்வளவு தூரம் ஒரு முட்டாள்தனமா இருக்கிறனால அந்த பழத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு, அடுத்து சிறைக்கு போயிடலாங்கிறக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு சிறைக்கு போயிடுறார். அடுத்ததாக அந்த ராணி வந்து என்னன்னா அந்த பழத்தை வாங்கிட்டு போய் தான் எந்த சாரதியை ரொம்ப விரும்புறாங்களோ அந்த சாரதி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த சாரதி அந்த பழத்தை வாங்கிட்டு, ரெண்டு மடங்கு ஆயில் கிடைக்குமா மகாராணி, என் மேல உங்களுக்கு இவ்வளவு பிரியுமா, ரொம்ப நன்றி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன்னு வாங்கி வச்சுட்டு, அந்த சாரதிக்கு இன்னொரு பெண்ணு மேல ரொம்ப பிரியம். எந்த பெண் அப்படின்னா ஒரு இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் அப்பெல்லாம் வந்து ரெட் லைட் ஏரியாவெல்லாம் சாதாரணமா தேவதாசிகள் அப்படின்ட்டு இருக்கும், அங்க இருக்கிற ஒரு பெண்ணு மேல பயங்கர விருப்பம். அந்த மாம்பழத்தை தூக்கிட்டு போயிட்டு அந்த தேவதாசி பெண் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. அப்புறம் அந்த பெண் அந்த மாம்பழத்தை வாங்கின அந்த பெண் என்ன பண்றா, இவங்கிட்ட இருந்து வாங்கினாங்கிற நன்றியெல்லாம் இல்லை, அவ வந்து என்னதான் இருந்தாலும் நமக்கு அந்த தேவதாசிக்கு மன்னர்னா ரொம்ப பிரியம், அதனால நான் நல்லா வாழ்ந்தேன்னு மன்னர்கிட்ட கொடுத்து ஒரு நல்ல பேர் வாங்கினா மன்னரோட ஆசை கிளத்தையே மாறிடலாம், அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம், நல்லவெல்லாம் கொண்டு போய் கொடுத்துர்லான்ட்டு அந்த பழத்தை கொண்டுட்டு வந்து கடைசியில மன்னர்கிட்டே கொடுத்துட்றா. அரண்மனையில மன்னர் பேசிட்டு இருக்கிறார், பேசிட்டு இருக்கு அந்த பழம் வந்து சேருது. அதை பார்த்தோன்னா மன்னருக்கு ஒரே ஆச்சரியம், ஆச்சரியா உடனே அந்த தேவதாசி பெண்ணை தூக்கிட்டு போய் சிறையில் அடிச்சு எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கிறார். அப்போ அந்த தேவதாசி பெண் வந்து அந்த சாரதியை காட்ட, அந்த சாரதி பிடிச்சி சாத்தம், அந்த சாரதி வந்து மகாராணி சொல்ல, மகாராணி பத்தி உண்மை அவருக்கு தெரிஞ்சிருது, அவருக்கு தெரிஞ்சோன்னா தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அப்பதான் இவருக்கு ஞாபகம் வருது, பட்டினத்தார் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப வருது, என்னதான் இருந்தாலும் அவர் துறவியா இருந்தாலும் இவ்வளவு தூரம் நமக்கு அட்வைஸ் பண்ணி நம்மை சீர்திருத்தருக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு, நம்மளை திருத்தருக்கு ஒரு ஜீவன் வந்திருக்கேன் அப்படின்ட்டு, நான் வந்து நீ இங்க அரண்மனையில ஆட்சி செய்யறதுக்கே தகுதி இல்லாதவனா மாறிட்டேன், என்னுடைய தம்பி தான் இதுக்கு பொருத்தமான ஆளு, ஏன்னா அவன் என்னுடைய மனைவியின் தவறான விஷயங்களை கண்டுபிடிச்சு எனக்கு அறிவுரை கூறினதுனால நான் நேரடியா பட்டினத்தாரு அவர் காலில் வந்து விழுந்து என்னை உங்க கூடவே கூட்டிட்டு போங்க, நான் உங்க கூடவே வந்துடுறேன், எனக்கு இந்த ராஜ்யமும் வேண்டாம் இந்த உலகமும் வேண்டாம், நான் எவ்வளவு ஒரு அறிவிலியாக இருந்திருக்கிறேன், இதே போல ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் முடிவெடுத்திருந்தா முடிவெடுத்தேன்னா நானே சுடுகாடா மாறிடு, நான் என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய தம்பிக்கு ஒப்படைச்சிடறேன், கூட்டிட்டு போங்க, என் தம்பி எங்க இருக்கானோ நானும் உங்கள் பின்னாடியே வந்துடுறேன், என்னை சிஷியனா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்ட துணியோட பத்திரகிரியர் பட்டினத்தார் பின்னாடியே வந்துட்டாராம். இது வந்து நம்முடைய முன்னோர்கள் கதைகளில் வரும். பத்திரகிரியாரும் வைராகிய சதகம் அது இது நிறைய பாடல்கள் எழுதியிருப்பார், பத்திரகிரியார் பாடல்கள் இருக்கும், பட்டினத்தார் பாடல்கள் இருக்கும், வாய்ப்பும் நேரமும் இருக்கிறவங்க படிச்சு பார்க்கலாம் கேட்கலாம். புரிஞ்சுக்கோங்க அந்த பெண்ணும் தப்பு பண்ணியிருக்கா ஆச்சுங்களா, அதே மாதிரியே மனைவி அந்த மன்னருடைய மனைவியும் தவறுதான் பண்ணியிருக்கான், அந்த சாரதி மட்டும் உண்மையா இருந்தானா அவனும் இல்லை அவனும் தவறுதான் பண்ணியிருக்கான், அந்த சாரதி உண்மை இல்லாம அந்த தேவதாசி பொண்ணாச்சும் உண்மையா இருந்தானா அவளும் தவறுதான் பண்ணியிருக்கான், ஒன்ன விட ஒண்ணு பெஸ்டா போயிட்டே இருக்குது கடைசியில ஆச்சுங்களா. இதுல எங்க முழுமை இருக்கு எங்க உண்மை இருக்கு சொல்லுங்க.
ஒரு ஒருத்தரும் தன்னுடைய சுயநலத்துக்காகத்தான் அன்பு பாசத்தெல்லாம் வச்சிருக்காங்க. புரிஞ்சுக்கணும், அது பெற்ற தாயாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் எல்லாமே போலிகள் தான். அவர் அவர்களுக்கு பயன் கொள்ளுவதற்காக வைத்துக் கொள்ளும் உறவுகள் தானே ஒழிய அதுல பெருசா மயங்கறதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. நீங்க உங்க சுயத்துல நிலைக்கிறதுக்கு ஆரம்பிங்கிறது இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆனானப்பட்ட பத்திரகிரியாருக்கே இப்படிதான், புரிஞ்சுதுங்களா? எவ்வளவு பெரிய பெரிய யோகிகள் எல்லாம் அனுபவிச்சு பார்த்துட்டு வெளி உயிர்கள் அப்படிதான் இருக்கும். அது நண்பனா இருக்கட்டும், ஒரே நண்பனா சின்னதுல இருந்து இருக்குமா, அப்புறம் மாறி போயிட்டே இருக்கும். மனைவியும் அப்படித்தான், வாழ்க்கை துணையும் அப்படித்தான், காதல் எல்லாமே. ஒரு குழந்தை வந்தா அந்த பாண்டிங்னால உறவுகள் இருந்துட்டு இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடிக்கு உலக வெளி உலகத்தில் இருக்கும் எந்த உயிராக இருந்தாலும் அது பெரிய அளவில் நம்மளுடைய உயிரை கொண்டு போய் அங்க வைக்கிற அளவுக்கு எல்லாம் ஒர்த்து கிடையாது. புரிஞ்சுதா? நீ உங்க சுயத்தில் நிலைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க, உங்களை நீங்க வலிமையாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் வலிமையடைந்து கொண்டே இருக்கும்போது, சரிங்களா, நீங்கள் வலிமையடைந்து கொண்டே இருக்கும்போது உங்கள் மரத்தில் பழங்கள் காய்ச்சி குலுங்கும் போது அதை சாப்பிட 1000 கிளிகள் வரும். புரிஞ்சுதா? நீங்கள் உங்களை நீங்கள் வலிமையாக்கி கொள்ளும் போது உங்கள் மரத்தில் பலவிதமான பழங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் போது அதை அனுபவிக்க கிளிகளை போல உறவுகளும் நண்பர்களும் எல்லாருமே வருவாங்க போவாங்க. ஆனா நீங்க அவங்கதான் உயிர்ன்ட்டு நீங்க உங்களை பலவீனம் பண்ணிடக்கூடாது. நீங்கள் வலிமையா இருக்கும் வரைதான் உங்களுக்கு வாழ்க்கை. ஆகவே வெளி உலகத்தில் பற்று வைக்கிறது ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. உங்களோட சுயத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஆச்சுங்களா, நீங்க யாரையும் நம்பணுங்கிறது இல்லை. ஆனா நீங்க வலிமையோடு இருக்கும் வரை உங்களுக்கு வர்றவங்க வந்தாலும் போறவங்க போனாலும் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை, சரிங்களா? நம்ம யாரையும் குறையும் சொல்ல வேண்டியதில்லை, நிறையும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனா நம்ம வலிமையா இருந்தா, நம்ம சிவத்தோடு இருந்தா வலிமையா இருக்கலாம். பிரம்மசரி ஒழுக்கத்துல நிலைச்சிருங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் நாளைய தினம் பிரம்மசரி நாட்களில் உறுதியா சந்திக்கலாம். சகோதரர்களே, உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. celibacy@gmail.com மெயில் பண்ணி விடுங்க. பயிற்சிகளில் கலந்து கொள்ள விருப்பம் இருந்துச்சுன்னா என்னை இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்க. celibacy.in/trainingல கலந்துக்கோங்க. தொடர்ந்து உறுதியோடு பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.